முகந்தோடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் நீ கருத்து பாழியம் தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திலாய் நாங்களும் மார்கழி நீராடை மகிழ்ந்து. ஏறத்தாழ 11 முறை ஒரே ஒரு பாடலே இந்த சிறப்பு ரகத்தை பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ் புலமை என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து உட்கார்ந்து ஒரு வாக்கியாக படிச்சு வரக்கூடிய புலமையாக நிச்சயமாக சொல்லப்போது. ஒரு கவிதை என்பது என்ன, ஒரு நல்ல கவிதை என்பது எப்படி உருவாகிறது அப்படின்னா, அந்த நல்ல கவிதை அப்படின்னு சொல்லக்கூடியத உட்கார்ந்து சில பேர் சொல்லுவார்கள். எதுக்கு போனா வார்த்தைகள் சொல்லி மாறி அப்ப அந்த காலத்து பாருங்க சொல்லுவான், கணக்கு எனக்கு பிணக்கு ஆமனக்கு ஆமக்கான விளக்கம். அந்த கணக்கு பாடப்படுறது அது எப்படி இருக்கு, கணக்கு எனக்கு பிணக்கு பிணக்குன்னு சொல்றது அவ்வளவு எனக்கு என்ன இருக்கு ஒரு முரண்பாடு இருக்கிறது. மடையில ஏறாத பாடம் பிடிக்காத பாடம் அது ஒரு ஒரு விளக்கணையை குடிக்க வைக்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு இதெல்லாம் சொல்லி 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 பயிற்சி எடுக்கும். இந்த மாதிரியா பயிற்சி எடுத்து பாடல்களை பாடுவது அப்படின்றதான் பொதுவான வழக்கம். ஆனா உலகினுடைய சிறந்த ஒவ்வொற்ற கவிதைகள் எல்லாம் எப்படியாக உருவாகி இருக்கின்றன, அந்த மாதிரியான கவிதைகளுக்கு எல்லாம் எது ஊற்றுக்கண்ணாக இருக்குது அப்படின்னா, ஒரு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில கவிஞன் சொல்கிறான், ஒரு பொயட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, எல்லாமே வந்து நம்முடைய உணர்வுகள் தான். நம்முடைய மனத்திலே எழக்கூடிய ஒரு உணர்வு இருக்கிறது, அந்த உணர்வானது எப்படியாக நம்மளுக்கு வந்து வெளிவருகின்றது, அந்த உணர்வின் வெளிப்பாடு என்று சொல்லக்கூடியது ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ என்று சொல்லுவோம். ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ என்று சொல்லக்கூடியது நம்ம சாதாரண தண்ணீரை வந்து நம்ம வந்து ஒரு இதுல வந்து நிறைக்கிறோம், அப்படி அந்த தண்ணீரை நிறைக்கின்ற பொழுது அந்த தண்ணீரானது அந்த பாத்திரத்துடைய அளவை விட்டு நிரம்பி அப்படியே வெளிவரக்கூடியது. இத நம்ம பாத்திரம் தண்ணீர் நினைக்கிறோம்ல, ஆண்டாள் இந்த செய்தி அவர்களுடைய கவிதை சொல்ற பாருங்க, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். எப்படி ஒரு கவிஞனுக்கு அந்த உணர்வுகள் அவனுடைய இதயமெல்லாம் நிரம்பி அவனுடைய மனசெல்லாம் அதை என்ன அப்படியே மூளையை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும், அப்படியே மூளையை ரெஃப்ரெஷ் பண்ணி அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் என்ன ஆகும்னா அவனுக்குள்ள அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது, அந்த எண்ணங்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் ரொம்ப ஒரு அழகான செய்யுளாக அவனிடத்திலிருந்து வெளிவருவதைப் போல அந்த பசுமாட்டின் இடத்திலிருந்து பெருகி வரக்கூடிய பால் என்று சொல்லக்கூடியது அது என்ன பண்றது எதிர்பொங்கி மீதழிப்பு, அதுக்கு எல்லாம் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ. அப்ப இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் தன்னுடைய கவிதைகளில் எடுத்து சொல்லக்கூடியதாக அந்த நாராயண திவ்யபிரபந்தத்தை பத்தி எனக்கு இருந்த புரிதல் அந்த வயசுல. அப்போ நான் சின்ன ஒரு ஒரு மாணவனாக பள்ளி மாணவனாக அப்படியாக போய் கொண்டிருந்த ஒரு காலத்திலே முதல்ல அவருடைய லெக்சர் நான் கேட்கிறேன், அவருடைய ரொம்ப நானா கத்து பேசுறேன், ரொம்ப சத்தமே பாவம் வெளில வராது, ஆனா ரொம்ப அழகா பேசுறத கவனிச்சு பார்த்தா பாடுற மாதிரி பேசுவார், அவ்வளவு இனிமையாக பேசுவோம் அப்படியே அவர் பேசிக்கிட்டே இருக்கிற கூட அதை கவனிக்கிற பொழுது, அப்பதான் ஒரு மிகப்பெரிய மொழிக்கு இந்த பாசுரங்கள் வந்து சொத்தாக அமைந்திருக்கிறது. இந்த மொழியினுடைய செழுமை எல்லாம் இந்த பாட்டுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த பாட்டை இன்னும் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம், சார் சொன்னாங்க ராமகிருஷ்ணன் சார் சொன்னாங்க ஒரு ஒரு மழை என்று சொல்லக்கூடியது அது எப்படியாக மழை பெய்யுது, மழை பெய்தான் மழை பெய்த கூட நமக்கு தெரியும், ஆனா அந்த மழை என்பது என்ன விதமாக அந்த மழை பொழிய வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவியல் நோக்கம் ரொம்ப எக்ஸாக்டா சயின்ஸ் சொல்ல வேண்டும், சூடோ சயின்ஸ் நம்ம சொல்ல முடியாது, வந்து ஒரு அரைகுறை அறிவியல் சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கு அவளுடைய புரிதல் அவளுடைய அறிவிலே அவளுக்கு கிடைத்திருக்கூடிய தகவல்களை வைத்துக் கொண்டு அவள் சொல்றா, ஒரு மழை எப்படி பெய்யணும், ஆடி உள் புட்டு அந்த கடலுக்கு கரையிலேயும் தண்ணி இருக்கும், ஆனா அந்த கரையில இருக்கக்கூடிய தண்ணியால அலையாக அப்படின்னா அது வந்து சரியா வந்து மேகத்துல போய் ஏற முடியாது, அது வந்து பதில் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், ஆழி உள் புட்டு நல்ல கடலுக்கு நடுவிலாக இருக்கக்கூடிய இடத்துல போனாதான் அது போதுமான நீரை நிரப்பிக் கொள்ள முடியும்.
அப்படி போதுமான நீரை நிரப்பி கொண்டு